Hello everyone, welcome to our online class. Today we are going to revise unit 1. Dear students, today we are going to revise unit 1. நம்ம ஏற்கனவே prose, poem, supplementary reader, book back exercises எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம revision பார்த்தலாம். First நம்ம ப்ரோஸில் வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். டூ ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா, ரிட்டன் பை ஏஜே க்ரோனின். இங்கே வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் நான் எழுதி வச்சுருக்கேன். இது நீங்கள் இது மட்டும் போதாது, உங்கள் புக்லேயும் இருக்கிற மீனிங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லாக்கெண்ட், சினானிம்ஸ் ரெடியூஸ்ட், ஆன்டனிம்ஸ் இன்க்ரீஸ். அதாவது சினானிம்ஸ்னால் மீனிங்ஸ். இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன். சினானிம்ஸ்னா மீனிங்ஸ், ஆன்டனிம்ஸ்னா ஆப்போசிட்ஸ். ஸ்லாக்கன் மீனிங் ரெடியூஸ்ட், ஆப்போசிட் இன்க்ரீஸ்ட். காஷியஸ் மீனிங் வாட்ச்ஃபுல், ஆப்போசிட் கேர்லெஸ். பிரிஸ்க் மீனிங் அலர்ட், ஆப்போசிட் இன்ஆக்டிவ். ஹம்பிள் மீனிங் ஜென்டில், ஆப்போசிட் இம்பொலைட். resistance defiance meaning opposite assistance. persuaded meaning induced, opposite word dissuaded. word next word scarce meaning insufficient, opposite sufficient. demeanor meaning appearance or manner, opposite improperness. alert or sorry artless meaning innocent, opposite artful. deserted meaning uninhabited, opposite crowded. vexation meaning annoyance, opposite delight. intrude meaning enter without permission, opposite abandon. rubble meaning debris, opposite treasure. இது உங்களுக்கு சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே தான் உங்களுக்கு நீங்கள் லெவன்த்தில் எக்ஸாம் எழுதிட்டு தான் வந்திருப்பீங்க. அதே பேட்டர்ன் தான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு 3 மார்க்ஸ்க்கு வந்து சினானிம்ஸ், 3 மார்க்ஸ் ஆப்போசிட் கேட்பாங்க, ஆன்டனிம்ஸ் கேட்பாங்க. அது கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் சினானிம் ஆஃப் த அண்டர்லைன்ட் வேர்ட் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ. இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து ஒன்று கேட்கலாம், மீனிங் ஒரு ஆப்போசிட் கேட்கலாம். வி வாட்ச்ட் ஃபார் அ ஃபியூ மொமெண்ட்ஸ், தென் ஆஸ் ட்ரேட் ஸ்லாக்கண்ட் வி வெண்ட் ஓவர். ஸ்லாக்கண்ட் நம்ம ஏற்கனவே நம்ம லெசனில் படிச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் லெசனில். இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்ட். இதுக்கு இந்த உங்களுக்கு மீனிங் கொடுத்துருக்கும் போது அந்த ஆப்ஷனில் ஆப்போசிட் வேர்டு கூட இருக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்லாக்கண்டுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து இன்க்ரீஸ்ட். இப்போ நீங்கள் இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணும். இப்போ சினானிம்ஸ் கேட்டிருக்கிறதுனால நம்ம ரெடியூஸ்ட் போட்டிருக்கோம். இது இது உங்களுக்கு ஆப்போசிட்டில் கேட்டாங்க, ஆன்டனிம் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸ்ட் கொடுக்கணும். இப்போ நம்மளுக்கு சினானிம்ஸ் நான் எழுதி வச்சுருக்கேன், அதனால் ரெடியூஸ்ட் மார்க் பண்ணியிருக்கேன். சூஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்டனிம் ஆஃப் த அண்டர்லைன்ட் வேர்ட் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ. ஒன் நைட் we came upon them in the windy and deserted square. deserted இங்கே அண்டர்லைன் பண்ணிச்சுக்கு. இங்கே பாருங்க, கொஸ்டின் பாருங்க, ஆன்டனிம். ஆன்டனிம்னா அதுக்கு ஆப்போசிட் வேர்டு தான் நம்ம இங்கே ஆப்ஷனில் பார்க்கணும். இப்போ டெசர்டட்னா ஆல் யாருமே இல்லாத ஒரு ஸ்கொயர், க்ரௌடட் தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி நீங்கள் சினானிம்ஸ் கேட்டிருக்காங்களா, ஆன்டனிம் கேட்டிருக்கதா கொஸ்டினில் அப்படிங்கிறத கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி அப்புறம் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ரூஃப்ஸ்லேருந்து answer any two of the following questions. இது வந்து உங்களுக்கு 3 questions கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் வந்து 2 questions வந்து நீங்கள் எழுதணும். 3 marks கொடுத்துருப்பாங்க. இதில் நான் ஒரு 2 questions மட்டும் எக்ஸாம்பிளுக்கு எழுதி வச்சுருக்கேன். இது மட்டும்தான் படிக்கணும்னு இல்லை, உங்கள் புக் பேக்கில் இருக்கிற எல்லா question answersம் படிக்கணும். Who did the narrator meet at the outskirts of Verona? இப்போ இங்கே டிட்டு கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் எப்படி இந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணோம், இதை ஆன்சராக எப்படி எழுதணும்னா, த நேரேட்டர் மெட் நிக்கோலா அண்ட் ஜெக்கோப்போ அட் த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் வெரோனா அப்படின்னு எழுதணும். இங்கே த நேரேட்டர் மீட் எழுதக்கூடாது, இங்கே டிட் இருக்குதுல்ல
அதனால மெட் த நேரேட்டர் மெட் நிக்கோலா அண்ட் ஜெக்கோபா இந்த ரெண்டுமே நேமும் தப்பு இல்லாமல் எழுதணும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இப்பவும் ஜெக்கோபா அப்படின்னு எழுதுறீங்க அது தப்பு ஜெக்கோபோ ஜெக்கோபோ மெட் அட் த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் வெரோனா வாட் வாஸ் லூசியா சஃபரிங் ஃப்ரம் இது 3 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம் லூசியா வாஸ் சஃபரிங் ஃப்ரம் டியூபர்க்ளோசிஸ் ஆஃப் த ஸ்பைன் இப்படி நீங்க சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதணும் புரியுதாமா Answer the following in a paragraph about 150 words. இது வந்து paragraph from the prose. இதுக்கு question எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா justify the title of the story two gentlemen of Verona. Two gentlemen. நீங்க man man எழுதுறீங்க two gentlemen of Verona. What was the driving force that made the boys do various jobs? இதே மாதிரி உங்களுக்கு 5 mark question paragraphல கேட்கலாம். இவ்வளோதான் உங்களுக்கு சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் 3 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் பேராகிராஃப் இது வந்து உங்களுக்கு ப்ரோஸ்லேருந்து கேட்பாங்க இனிமேல் வந்து போயம்க்கு போகலாம் ஃபர்ஸ்ட் போயம் த கேசில் ரிட்டன் பை எட்வின் மியூர் ரீட் த கிவன் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் இன் அ லைன் ஆர் டூ இது வந்து அப்ரிஷியேஷன் கொஸ்டின்ஸ் 8 கொஸ்டின்ஸ் இருக்கும் இதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போயம்லேருந்து என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் எழுதி வச்சிருக்கிறேன் இப்படி போயம் லைன் கொடுத்துருவாங்க All through the summer at ease, we lay. இது வந்து போயம்லேருந்து ஒரு லைன் எழுதி வச்சிருக்கேன் உங்களுக்கு இதுல இருந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்பாங்க ஹூ டஸ் வி ரெஃபர் டு இங்கே வி இருக்குதுல அந்த லைன்ல அப்போ இங்கே இந்த போயம்ல வி ரெஃபர் டு சோல்ஜர்ஸ் ஆர் கேட்ஸ் வேர் ஸ்ட்ராங் ஆர் வால்ஸ் வேர் திக் ஸோ ஸ்மூத் அண்ட் ஹை நோ மேன் குட் வின் இது வந்து போயம்லேருந்து லைன் கொடுத்துருக்கேன் இதுலேருந்து எப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹவு சேஃப் வாஸ் த கேசில் இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும் சப்போஸ் உங்களுக்கு இந்த இருக்க ஆன்சர் தெரியல உங்களுக்கு எழுத தெரியலனா அட்லீஸ்ட் இந்த 2 லைனையாவது எழுதி வைங்க இப்போ கேட்ஸ் வேர் ஸ்ட்ராங் வால்ஸ் வேர் திக் ஸோ ஸ்மூத் அண்ட் ஹை இதுதான் ஆன்சர் இதை நீங்கள் அப்படியே எழுதிடலாம் சரி அந்த ஆன்சரை வந்து அட்டன் பண்ணாமல் விடாதீங்க அட்லீஸ்ட் இந்த போயம் லைன்ஸையாவது எழுதி வச்சிடுங்க Write the alliterated words in the following line. அதாவது இதில் வந்து உங்களுக்கு ஒரு லைன் கொடுத்துருக்கேன் இதில் அலிட்ரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு போயம் சொல்லி கொடுக்கும்போதே சொல்லி கொடுத்துருக்கேன் எ லிட்டில் விக்கெட் கேட் அப்போ உங்களுக்கு இந்த கான்சனன்ட் லெட்டர்ஸை தான் பார்க்கணும் ஒரு லைனில் வந்து சேமாக கான்சனன்ட் லெட்டர்ஸ் ரிப்பீட்டடாக இருக்கும் அதை நீங்கள் தனியாக எடுத்து எழுதணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்போ நீங்கள் இப்படி எழுதி விக்கெட் இப்படி எழுதி இதை அண்டர்லைன் பண்ணி காட்டினா தான் உங்களுக்கு 1 மார்க் நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ட்ரூ தின் அண்ட் ட்ரெச்சரஸ் ஆஸ் ஏர் இது வந்து சிமிலி உங்களுக்கு ஆஸ் வந்துச்சோ லைக் ஒரு லைனில் இருந்ததுன்னா அது சிமிலி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து சிமிலி ஆர் ஒன்லி எனிமி வாஸ் கோல்டு ஒரு உயிர் இல்லாததுக்கு உயிர் இருக்கிற மாதிரி கொடுக்குற ஒரு குவாலிட்டி கொடுத்தோன்னா அது பர்சானிஃபிகேஷன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட் இன் அபவ் 50 to 60 வேர்ட்ஸ்னு இஆர்சி கேட்பாங்க இது வந்து இஆர்சின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க இது கண்டுபிடிக்கிறதே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ எக்ஸ்பிளைன் இ இதை பாருங்க ரெஃபரன்ஸ் கான்டெக்ஸ்ட் இப்போ இஆர்சி இதுதான் இஆர்சி உங்களுக்கு இதுக்கு வந்து உங்களுக்கு போயம் நேம் எழுதணும் இப்போ ஃபஸ்ட் போயமில் வந்து த கேசில் அப்படின்னு எழுதியிருந்தீங்கன்னா அதுக்கு 1 மார்க் போயட் யார் எட்வின் மூர் இப்போ அந்த போயட் நேம் எழுதினீங்கன்னா 1 மார்க் எக்ஸ்பிளனேஷனுக்கு 1 மார்க் 3 மார்க்ஸ் யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் இஆர்சி எழுதும்போது உங்களுக்கு 6 போயம்ஸ்லேருந்தும் உங்களுக்கு இஆர்சி கேட்கலாம் அப்போ அதில் கீவேர்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு போயமுக்கு கொஞ்சம் எழுதி வச்சுருக்கிறேன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வேர்ட்ஸ் உங்களுக்கு அந்த லைனில் போயட்ரி லைனில் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு போயம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சலாம் சம்மர் அட் ஈஸ் டரட் வால் மோவர்ட்ஸ் இன் த ஹே எனிமி ஆர்ம்ஸ் ப்ரொவெண்டஸ் பேட்டில் திக் ஸ்ட்ராங் வால்ஸ் ஃபுட் ஹோல்ட் கேப்டன் லிட்டில் ப்ரைவேட் கேட் விக்கெட் கேட் வார்டர் டனல்டு ஸ்டோன் கேலரிஸ் மை டெத் ஃபெய்த் இதெல்லாம் வந்து உங்களுக்கு க்ளூவேர்ட்ஸ் அல்லது கீவேர்ட்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் போயம் இந்த போயமில் வந்து ஒரு பேராகிராஃப் கேட்கலாம்
Answer the following in a paragraph. Human greed led to the mighty fall of the citadel. The citadel அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த castle-க்கு தான் இன்னொரு பேர். சரியா? இந்த இது இதுல மிஸ்டேக் பண்றீங்க. இந்த citadel-ன் கேட்ட உடனே இது எந்த poem-னே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. இது first poem. சரியாமா? நெக்ஸ்ட் வந்து சப்ளிமெண்டரி ரீடர் போலாம். சப்ளிமெண்டரி ரீடர்ல இருந்து உங்களுக்கு ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும்தான் கேட்பாங்க. God sees the truth but waits by Leo Tolstoy. இதில் உங்களுக்கு write a paragraph by developing the following hints. Hints இதை பார்த்த உடனே நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னா உங்கள் கொஸ்டின் பேப்பரில் என்னெல்லாம் இருக்குதோ அதை இந்த பேராகிராஃபில் கொண்டு வந்து எழுதிடுறீங்க. அது தப்பு. இப்படி கொடுத்த உடனே நீங்கள் இது எந்த லெசனில் எந்த சப்ளிமெண்ட்ரி ரீடரில் இருந்து கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் அக்ஷியானவ் அப்படின்னு கேட்ட உடனே இது ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரி ரீடர்லேருந்து நீங்கள் பேராகிராஃப் படிச்சிருப்பீங்கல்ல அதை எழுதிடணும். சும்மா இப்படி டேஷ் டேஷாக போட்டோ அல்லது சம்மரி ரைட்டிங்கில் இருந்தோ பேராகிராஃபை எழுதி வைக்கக்கூடாது. இது நீங்கள் சப்ளிமெண்ட்ரி ரீடர் பேராகிராஃப் படித்ததை அப்படி எழுதி வச்சுனும். இது 5 marks. இனிமேல் வந்து நெக்ஸ்ட் வந்து புக் பேக் எக்ஸசைசஸ். நம்ம லெசனுக்கு பின்னாடி இருக்கும் ப்ரோஸ் இருக்குதுல்ல, டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா முடிஞ்ச உடனே உங்களுக்கு புக் பேக் எக்ஸசைசஸ் இருக்கும். இதில் என்ன கிராமர்லாம் வருது அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துலாம். ஹோமோஃபோன்ஸ் ஆர் கன்ஃபியூசபிள். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். The water dash diseases are caused by the mosquitoes that are dash in the stagnant water. Born, born. அந்த வந்து இது கொடுத்துருக்கு. அப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் BORNE, ரெண்டாவது டேஷ்க்கு BORN. இது உங்களுக்கு ரெண்டுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா என்ன செய்யணும்னா ஏதாவது ஒன்று ரெண்டு டேஷ்லையும் எழுதி வச்சுருங்க. ஏதோ அட்லீஸ்ட் ஒரு மார்க்காவது உங்களுக்கு கிடைக்கும். அட்டன் பண்ணாமல் இருக்காதீங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வேர்ப்ஸ். Replace the underlined word with a suitable phrasal verb. அப்படின்னு இது வந்து உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துடலாம். இந்த 21 mark உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்களே அதில் இது 1 mark கேட்கலாம். 1 mark question. The fire was extinguished by the fire brigade. இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட் அவுட், அணைக்கிறது. அப்போ ஃபயரை நம்ம அணைப்போம். அப்போ அதுக்குரிய ஃப்ரேசல் வேர்ப் வந்து உங்களுக்கு புட் அவுட். அது கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்து எழுதணும். நெக்ஸ்ட் வந்து டென்சஸ். டென்சஸ் உங்களுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஏற்கனவே எல்லா டென்சஸும் ஒரே வீடியோவாக வரும். அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு ஃபில்இன் த பிளாங்க்ஸ் வந்து கேட்கலாம். 1 mark. எஸ்டர்டேனா அந்த சென்டென்ஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே தெரிஞ்சிடணும். பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். நவ் அப்படின்னு ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடல் ஆக்சிலரிஸ். மாடல் ஆக்சிலரிஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். மாடல் ஆக்சிலரிஸ், செமி மாடல் ஆக்சிலரின்னு உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை பாருங்கள். மை சிஸ்டர் டேஷ் டான்ஸ் சோ வெல் வென் ஷி வாஸ் இன் ஸ்கூல். ஒரு சென்டென்ஸில் வென் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செமி மாடல் ஆக்சிலரி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். வென் ஒரு சென்டென்ஸில் வந்ததுன்னா அதுக்கு செமி மாடல் ஆக்சிலரி என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூஸ் டு. மாடல் ஆக்சிலரி பார்த்துக்கோங்க. புக்கில் உங்களுக்கு பின்னாடி இருக்குது. புக் பேக் எக்ஸசைசஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. புக்கிலேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். இது வந்து உங்களுக்கு ஒரு சென்டென்ஸை கொடுத்துருப்பாங்க. டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்ற சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இன்டைரக்ட் ஸ்பீச் கொடுத்து டைரக்ட் ஸ்பீச்சில் சேஞ்ச் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சின்ன கான்வர்சேஷன் கொடுத்து அது ஒரு 2 marks நீங்கள் பேராகிராஃப் மாதிரி எழுதலாம். புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். லெட்டர் ரைட்டிங். லெட்டர் ரைட்டிங்கும் உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங், இன்ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங் ஒரே வீடியோவாக இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட். இதில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து நீங்கள் பயோடேட்டாலாம் எழுதணும். பயோடேட்டாலாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு 5 marks. ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங்னா ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் போட்டு எழுதுவோம். உங்கள் ஹெச்எம்க்கோ ஆஃபீஸ் பீப்புளுக்கு எழுதுறது, மேனேஜருக்குலாம் எழுதுறது ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங். இன்ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஏதாவது ஜாப் நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் பேப்பரில் பார்த்து அதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. போயம் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயம் பேராகிராஃப் படிச்சிட்டிங்கனாலே அப்ரிசியேஷன் கொஸ்டினும் எழுதலாம். இஆர்சியும்
நீங்க எழுதிரலாம் அதனால எல்லா பாராகிராஃபையும் படிச்சிடுங்க அடுத்து பாத்தீங்கனா poet name வந்து mistake இல்லாம எழுதணும் poem heading அதே மாதிரி the castle அந்த the விட்டற கூடாது castle அப்படிங்கிறது castle மட்டும் எழுத கூடாது the castle அப்படிን கரெக்ட்டா எழுதினாதான் 1 mark கிடைக்கும் அப்புறம் பாத்தீங்கனா next prefix suffix form a new word by adding a suitable prefix to the underlined word it is rather an expensive compliment இது வந்து உங்களுக்கு prefix கொடுத்திருக்கேன் prena before அப்போ இந்த எக்ஸ்பென்சிவ்ங்கற வேர்டுக்கு முன்னால என்ன வரும் நான் வருமா வராது அன் வருமா வராது இன் வருமா வராது அப்போ டிஸ் வருமா வராது சரியா சாரி இல்ல இது இன் எக்ஸ்பென்சிவ் தான் வரும் அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து இன் எக்ஸ்பென்சிவ் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்ல வந்து உங்களுக்கு நான் திருப்பி ஒரு க்ளூ கொடுக்கிறேன் டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சா நீங்க சேஞ்ச் பண்ணும்போது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் இருந்துச்சுனா அத சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா மாத்தணும் past tense ல இருக்கும்போது past perfect tense ஆ change பண்ணனும் present continuous will become past continuous tense present perfect will become past perfect today னு ஒரு word இருந்ததுனா அது that day அப்படினு மாத்துறீங்கனாலே உங்களுக்கு ஒரு half mark வந்துரும் புரியதா இதெல்லாம் ரொம்ப important tomorrow the next day இதுக்கு நான் உங்களுக்கு direct and indirect speech க்கு செப்பரேட்டா உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அத நீங்க பாத்துக்கலாம் இந்த புக் பேக் எக்சர்சைசஸ் வந்து உங்களுக்கு யூனிட் 1 ல வந்து ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்டரி ரீடர் இது எல்லாமே உங்களுக்கு பேஜ் நம்பர் 1 ல இருந்து 32 வரைக்கும் இருக்குது இத நீங்க ஃபுல்லா தரவா ஒவ்வொண்ணா பாத்துக்கணும் இது நான் உங்களுக்கு 1 ஆர் 2 சென்டென்சஸ் மட்டும் தான் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் அதே மாதிரி சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸுமே உங்களுக்கு நான் எல்லாமே நான் இதல கொடுக்கல ரிவிஷனுக்கு புக்ல பின்னாடி ஹைலைட்டட் இருக்கும் கிளாசரி பாருங்க எல்லாமே படிச்சி நல்ல மார்க் வாங்கணும் சரியா thank you for watching I'll meet you in another session